குழந்தை பேறு என்பது அது இல்லாதோருக்கு மிகப்பெரிய நரக அனுபவத்தை தரும் அந்த பேரைப் பெற்றவர்கள் என்னதான் ஆசை ஆசையாய் பெற்றாலும் பிறந்த ஒரு நாள் அல்லது அதிகபட்சமாய் இரண்டு நாள் அந்த குழந்தையின் வரவு மன சந்தோஷத்தை தரும் அதன் பிறகு எல்லாமே வெறுத்துப்போன உணர்வு ஏற்படும் பால் கொடுப்பது ஆய் கழுவுவது உறங்க வைப்பது உறங்கிய பிறகு மூச்சு விடுகிறதா என சோதிப்பது குழந்தைக்கு உடல் உபாதை என்றால் சொல்லவே வேண்டாம் அதற்கும் சொல்லத் தெரியாமல் தாயர்க்கும் என்ன செய்வது என தெரியாமல் ஆளாளுக்கு சொல்வதை எல்லாம் ஏதோ வேதியியல் ஆய்வகத்தில் இருப்பது போல செய்து பார்ப்பது முக்கியமாக கணவனை இந்த நேரத்தில் மிகவும் பிடிக்காமல் போவது எதையோ செய்ய ஆசைப்பட்டு எதுவுமே செய்ய விடாமல் குழந்தை நம்மை வைத்து செய்து கொண்டிருப்பது இதனாலேயே செய்யும் யோசனையை கைவிடுவது என பலவித உணர்ச்சி தான் தாயின் மனநிலை இருக்கும் அதன் பிறகான வளர்ப்பருவத்தில் வேலைக்கு செல்ல வாய்க்கப் பெற்றவர்களை வெளி உலகம் கொடுத்து வைத்ததாய் என்னும் உண்மையில் வேலைக்கு செல்லும் இந்த அம்மாக்கள் சொல்ல முடியாத மகா பாவம் ஒன்றை முப்பிறவியில் செய்துவிட்டு வந்தவர்கள் என்பேன் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் நேரத்தில் தான் அப்பாடா என பெரு மூச்செறியும் நேரத்தில் குழந்தைக்கு காய்ச்சல் தலைவலி வாந்தி வயிற்றுப்போக்கு என அடுக்கடுக்கான வியாதிகள் வந்து இருக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்கும் பொழுது செய்கின்ற சேட்டைகளை காட்டிலும் இப்படி உடல் சோர்ந்து படுத்து இருக்கையில் தான் நிறைய தாய்க்கு மன உளைச்சல் உருவாகிக்கொள்ளும் யாருக்காக என மனதை தேற்றி வேலைக்கு செல்கிறோமோ அவர்களையே கவனிக்க விடாத மாதிரியான வேலை தேவைத்தானா என்கிற எண்ணங்கள் தலை தூக்கும் கூடவே இருந்திருந்தால் கவனித்திருக்கலாம் என்கிற எண்ணம் மேலும் ஒரு குற்ற உணர்வைத் தரும் இந்த உணர்விலிருந்து மீண்டெல்லாம் வர முடியாது ஏனெனில் அது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய உணர்வு இப்போது தான் ஒரு ஞானம் உழைத்திருக்கிறது இது இப்படித்தான் நடக்க இருக்கிறது எனில் நடந்து தான் ஆகும் ஆகட்டும் பார்க்கலாம் என்கிற உணர்வு தலைத்தோங்கியிருக்கிறது இந்த உணர்விலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அஞ்சோயங் பேன் வலிகள் தான் உயிர்ப்பு நிலை வலிகள் மட்டும் தான் வாழ்வின் முந்து சக்தி படம் ஈனில் சிற்பம் தாராசுரம் ஈன் மகப்பேறு இல் வீடு மருத்துவச்சிகள் துணை நிற்க பிள்ளை பேற்றை நின்று கொண்டே பெறும் முறையை சிற்பமாக்கி இருக்கிறார்கள் உண்மையாகவே இன்றுள்ள நவீன மருத்துவத்தின் படி குழந்தை பெறுவதற்கான அதி சிறந்த முறை நின்று கொண்டே பேரு காணுவது ஈன் புவியீர்ப்பு விசையை நோக்கிய குழந்தையின் நகர்வு எளிதானதாகவும் அதேபோல தாயின் இடுப்பெலும்பு விலகுவதற்கு வசதியாகவும் இந்த நின்று கொண்டே மகப்பேறு காணும் முறையே சிறந்ததாக இருக்கிறது என்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதை அக்காலத்திலேயே ஈனின் களில் நவீன சாதனங்கள் இல்லாமல் கீழே வரும் குழந்தையைத் தாங்குவதற்கு ஏற்றாற்போல கால்களுக்கு இடையே துணியைக் கட்டி என்னே ஒரு அறிவு பேறுகால வைராக்கியமும் சாவு வைராக்கியமும் போய் என்பார்களே வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்